गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू अवर रत्ना स्कूल ऑनलाइन क्लास इन द क्लास फोर्थ स्टैंडर्ड फर्स्ट लेसन कंटिन्यू दा पाकपर नम्बर फोर्थ फर्स्ट लेसन पाते इंटरनल ऑर्गन्स ऑफ अवर बॉडी नम उड़े ऑर्गन्स सिस्टम्स अब पाता वो नम्बर फर्स्ट पाते डाइजेस्टिव सिस्टम सेरिमान अभी वेले अब पाता सेकंड रेस्पिरेटरी सिस्टम नम्बर श्वास अभी नम्बर ब्रीथ पड़ो अब पाता अदक सर्कुलेटरी सिस्टम रत्त सुयर्ची अमैप्पे इंद अमैप्पेल एन्नेन इरुक्कु अप्पडिंगरदु नम्म पार्त्तोम इप्पो नम्म पार्क्क पोरदु एस्क्रेटरी सिस्टम कழிவகற்று அமைப்பு நம்ம உடம்பல தேவையில்லாத வேஸ்டேஜ் எது எது அது எப்படி எல்லாம் வெளியில வருது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம் த எஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஹெல்ப் இன் கெட்டிங் ரிட் ஆஃப் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் த பாடி த மெயின் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் ஆஃப் அவர் பாடி ஆர் அவர் கிட்னி த கிட்னி ஆர் டூ பீன் ஷேப்டு ஆர்கன் தே ரிமூவ் ஆல் த வேஸ்ட் ஃப்ரம் த பிளட் அண்ட் சென்ட் இட் அவுட் ஃப்ரம் த பாடி இன் தி ஃபார்ம் ஆஃப் யூரின் நம்ம உடம்பில் தேவையில்லாத வேஸ்டேஜ் அனுப்புறதுல ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா நம்மளுடைய கிட்னி அதாவது நம்மளுடைய சிறுநீரகம் இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்பில் பிளட்டில் இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வெளியில் அனுப்புது இந்த கிட்னி எப்படி இருக்கும் அப்படின்னா பீன்ஸ் ஷேப்பில் இருக்கும் ரெண்டு கிட்னி இருக்குது நம்மளுக்கு நம்மளுடைய பேக் சைடு போனுக்கு ஹிப்புக்கு பின்னாடி ரெண்டு கிட்னி இருக்கும் இந்த கிட்னி என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்பில் இருக்கிற வேஸ்ட் வாட்டரை எல்லாம் யூரினாக வெளியில் அனுப்புது இந்த பிக்சரை பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளுடைய ரெண்டு கிட்னி இது என்ன பண்ணுனா பிளட் வர வெசல்ஸ் இதுலேருந்து பிளட் வரும் இந்த கிட்னிக்குள்ளே வந்துட்டு ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணும் ரத்தத்தில் இருக்கிற வேஸ்ட் வாட்டரெல்லாம் இந்த யூரிட்டர் வழியாக இந்த யூரினரி பிளேடாக இருக்க வரும் இதுக்கப்புறம் யூரித்ரா வழியாக வெளியில் வந்துடும் ரத்தம் மறுபடியும் இதில் இருக்கிற வேஸ்ட் வாட்டரில் வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹார்ட்டுக்கு திருப்பி போயிடும் இதுதான் வந்து எஸ்கிரேட்டரி சிஸ்டம் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்கிரேஷன் எக்ஸிஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்கிரேஷனாக என்ன எக்ஸஷனாக என்ன அப்படின்றது எக்ஸ்கிரேஷன் அப்படின்னா யூரின் எக்ஸிஷன் அப்படின்னா நம்ம மோஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியில் போகிறோம் பாருங்கள் அது இது ரெண்டும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பாடி நம்ம உடம்பில் தேவையில்லாத வேஸ்ட் வெளியில் வர்றது தான் இந்த எக்ஸ்கிரேஷன் அப்படின்றோம் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த லைஃப் ப்ராசஸ் இது நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராசஸ் எக்ஸாம்பிள் யூரின் ஏன்னா யூரினில் நம்ம பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் வாட்டராக யூரினாக என்ன பண்ணுது வெளியில் வருது இங்கே பாருங்கள் எக்ஸாஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் எ ரிமூவல் ஆஃப் அன்டைஜஸ்டட் செமிசாலிட் வேஸ்டேஜ் நம்ம சாப்பிட்றோம் அது ஸ்டொமக்கில் போய் டைஜஷன் ஆகுது டைஜஷன் ஆகாத அன்டைஜஸ்டட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செரிக்காத வேஸ்ட் மெட்டீரியல் தான் வந்து எக்ஸஷன் அப்படின்றோம் இட் இஸ் த ஃபைனல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஃபுட்டு டைஜஷனில் லாஸ்ட்டு தான் வந்து இந்த எக்ஸாஷன் அப்படின்றது எக்ஸாம்பிள் ஸ்ட்ரூல் ஃபேக்கல் மேட்டர் அதான் நம்ம போகிற மோஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே ஒரு டூயூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூயூ நோ த டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஆர் இன்வால்வ் இன் எக்ஸ்கிரேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம உடம்பில் கிட்னி மட்டும்தான் வேஸ்டேஜை வெளியில் எடுக்குதா அப்படின்னா கிடையாது நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கின் ஸ்கின்னுலேருந்து என்ன வெளியில் வரும் நம்மளுக்கு இந்த சம்மர் சீசனில் ஸ்வட்டு நிறைய வெளியில் வரும் வேர்வை வருதுங்க இல்லையா ஸோ அந்த ஸ்வட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வாட்டரும் சால்ட்டும் இருக்கும் தண்ணியும் அதில் நம்ம உடம்புல தேவையில்லாத உப்பு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த வேர்வை வழியாக வெளியில் வரும் அதுக்கப்புறம் லங்ஸ் நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் வெளில போகுது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு உடம்புல தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது வெளியில் வருது தேர்டாக இருக்கிறது கிட்னி நம்ம சொன்னோம் இல்லையா கிட்னி வழியாக என்ன வெளில வருது வாட்டர் சால்ட்டு அண்டு யூரியா யூரியா இருக்கிறதுனால தான் இந்த நம்மளுடைய யூரின் எல்லோ கலரில் வரும் பாருங்கள் அதுக்கு மெயின் ரீசன் நம்ம இந்த வேஸ்ட் வாட்டரில் யூரியா அப்படின்ற ஒன்று இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் டூயினோ கொடுத்துருக்குறாங்க இட் இஸ் நாட் ஓன்லி த கிட்னி பட் த லங்ஸ் அண்ட் த ஸ்கின் தட் ஆல்சோ எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்னி மட்டும் நம்மளுடைய எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் கிடையாது நம்மளுடைய லங்ஸும் நம்மளுடைய ஸ்கின்னும் அந்த வேலையை செய்யுது அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் ஸ்கின் கிவ் அவுட் த எக்ஸஸ் வாட்டர் அண்ட் சால்ட்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்வாட் ஸ்கின் என்ன பண்ணுது நம்ம உடம்புல தேவையில்லாத வாட்டரையும் சால்ட்டு உப்பையும் என்ன பண்ணுது ஸ்வட்டிங்க வெளியில் அனுப்புது இப்போ எப்படி ஸ்வட்டிங் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஹவ் வி ஸ்வட் ஃபார்ம் எப்படி ஸ்வட்டு ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு எப்போ வேர்க்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம நிறையா
ஏதாவது வேலை செய்கிறோம் விளையாடுறோம் அப்படி எதாவது செஞ்சேன்னா நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகும், இல்லைனா ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்வெட்டிங் வரும். ஸோ இந்த ஸ்வெட்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இஃப் த வெதர் இஸ் டூ ஹாட் ஆர் இஃப் வி எக்ஸசைஸ் வி ஃபீல் ஹாட், நம்ம எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். த பிரைன் சென்ட் த மெசேஜ் டு த பாடி தன் ஸ்டார்ட் கூலிங் இட் செல்ஃப் டவுன் அண்ட் ஸ்வட்டிங் இஸ் ஒன் வே ஆஃப் கூலிங் த பாடி. வி When the sweat evaporates from the skin, it is cooling the surface of the skin and reduce the body temperature. The skin thus get rid of waste through the sweat and also help in regulating the body temperature. நம்ம உடம்பு வேர்க்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி முதல்ல ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம உடம்பு பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும்போது பிரெயினுக்கு என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷன் போகும். நம்ம உடம்பு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு உடனே பிரெயின் என்ன பண்ணும், உடம்புல இருக்க எல்லா நர்வ்ஸ்க்கும் ஆர்டர் போடும், பாடி ஹீட் ஆகிடுச்சு அதை கூல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், உடம்புல உடனே ஸ்வெட்டிங் ஃபார்ம் ஆகும், வேர்வை வர ஆரம்பிக்கும். வேர்வை வந்த உடனே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கிற ஃபீல் நம்ம உணருவோம், அதுதான் ஸ்வெட்டிங் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி மாதிரி சில்லுன்னு ஃபீல் பண்ணனா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹீட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு டூயினை கொடுத்துருக்குறாங்க. அவர் பாடி ப்ரொடியூஸ்டு அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 1 liter ஆஃப் ஸ்வெட் பர் டே ஈவன் இஃப் வி ஆர் என்ஆக்டிவ். ஒரு நாளைக்கு நம்ம உடம்புலேருந்து 1 liter வேர்வை என்ன பண்ணுதா வெளியில் வருது, 1 liter தண்ணி அளவுக்கு வேர்வை வெளியில் வருது. த பாம் ஆஃப் அவர் ஹேண்ட் ஹாவ் த மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட். நம்ம உடம்புல உள்ளங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உள்ளங்கையில் தான் என்ன இருக்குது அப்படின்னா நிறையா ஸ்வெட் கிளாண்ட் வேர்வை சுரப்பி நிறையா இருக்குது. நம்ம ஒரு மாதிரி பயம் வந்துச்சுன்னா அப்படியே கை காலெல்லாம் சில்லுன்னு ஆகிடும் பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா உடம்பு நார்மலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும், உடனே வேக்க ஆரம்பிச்சிடும், உடம்புடைய பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் ஈச் கெட்டி கண்டைன்ஸ் 1 million இண்டிவிஜுவல் ஃபில்டர் தே ஃபில்டர் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் அரௌண்ட் 1.3 liter of blood per minutes and expel up the 1.4 liter of urine a day. நம்ம கிட்னியில் கிட்டத்தட்ட 1 million இண்டிவிஜுவல் ஃபில்டர் இருக்குது நம்ம உடம்பில், நம்ம கிட்னியில் ஃபில்டர்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 liter பிளட்டை என்ன பண்ணுமா, ப்யூரிஃபை பண்ணி அதுலேருந்து வேஸ்ட் வாட்டரை என்ன பண்ணும் வெளியில் எடுக்கும். ஒரு நாளைக்கு 1.5 liter வரைக்கும் யூரின் என்ன பண்ணுது வெளியில் வருது. ஓகேங்களா. அந்த லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை டாக்டர் சேட்ஸ் ஐ மஸ்ட் ஈட் எ லாட் ஆஃப் ஃபைபர் ரிச் ஃபுட் டு கீப் மை பவுல்ஸ் கிளீன். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிற பொருளை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வயிறு என்ன பண்ணும் க்ளீனாக இருக்கும், டைஜஷன் எல்லாம் நடக்கும், மோஷன் எல்லாம் போகும். ஸோ நம்ம நிறைய நார்ச்சத்துள்ள பொருளை என்ன பண்ணுவோம் சாப்பிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுப்போம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்கு இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு இல்லையா எக்ஸ்க்ரேஷன் எக்ஸிஷன், இந்த மட்டும் என்ன பண்ணுங்க இதே மாதிரி டேபிள் போட்டு எனக்கு ரைட் பண்ணி அனுப்புங்க. ஹோம்ஒர்க் ரைட் பண்ணும்போது மேலே டாப்பில் உங்களோட பேர் கிளாஸு செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள். மிஸ்ஸுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். உங்களோட பேர் கிளாஸு செக்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதி எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணுங்கள். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.